வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி 2018. திருச்சி மாவட்ட செய்திகளோடு பெனாசிர். தொற்று நோய்கள் வராமல் தடுக்க குடிநீரை காய்ச்சிய பின் குடிக்கும்படி மாநகராட்சி ஆணையர் கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சி மாநகராட்சி பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் மாநகராட்சி மூலம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. தற்பொழுது மழைக்காலமாக இருப்பதால் குடிநீர் தொடர்பான தொற்று நோய்கள் வராமல் தடுக்கும் பொருட்டு பொதுமக்கள் அனைவரும் குடிநீரை காய்ச்சி பயன்படுத்த வேண்டும். மேலும் கொசுக்கள் உற்பத்தியாக ஏதுவாக உள்ள காரணிகளை அவ்வப்போது கண்காணித்து அப்புறப்படுத்திட வேண்டும். வீட்டை சுற்றி நீர்த்தேக்கங்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். குடிநீரை கொதிக்க வைத்து ஆறிய பின் குடிக்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையர் தெரிவித்தார். திருச்சி மாநகராட்சி மூலம் நாளை முதல் 2 நாட்கள் வீட்டிலேயே குப்பைகளை உரமாக்குவது குறித்த கண்காட்சியை இலவசமாக பார்வையிட்டு பயன்பெறலாம் என்று மாநகராட்சி ஆணையர் கேட்டுக்கொண்டுள்ளார். திருச்சி மாநகராட்சி ஆணையர் குறிப்பில், திருச்சி மாநகராட்சி மூலம் வீட்டிலேயே குப்பைகளை உரமாக்குவது குறித்த மாபெரும் கண்காட்சி நாளை மற்றும் நாளை மறுநாள் ஆகிய 2 நாட்கள் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் கலையரங்கம் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. இதற்கு அனுமதி இலவசம். இந்த கண்காட்சியில் வீடுகள், நிறுவனங்கள், கல்வி நிலையங்கள், அடுக்குமாடி குடியிருப்புகள், உணவு மற்றும் தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் அரசு குடியிருப்பு பகுதிகளில் தினசரி உற்பத்தியாகும் மக்கும் குப்பைகளில் இருந்து இயற்கை உரம் தயாரிக்க தேவையான சிறிய அளவிலான உபகரணங்கள் முதல் பெரிய வகை உபகரணங்களான உயிரி எரிவாயு தயாரிப்பு கருவிகள் மற்றும் மாடித்தோட்டம் அமைப்பதற்கான வழிமுறைகள் பற்றிய முன்னணி நிறுவனங்கள் மூலம் கண்காட்சி நடத்தப்படுகிறது. பொதுமக்கள், பள்ளி மற்றும் கல்லூரி நிர்வாகிகள், மாணவ மாணவிகள், வியாபாரிகள், அரசு சாரா தொண்டு நிறுவன நிர்வாகிகள் ஆகியோர் கண்காட்சி நடக்கும் நாட்களில் நேரில் வந்து பார்வையிட்டு அவற்றை பற்றிய விபரங்களை தெரிந்து கொண்டு தங்களுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கி தங்கள் வீடுகளில் இயற்கை உரம் தயாரித்தும் மற்றும் அனைத்து நிறுவனங்களும் தங்கள் இடத்தில் தினசரி உருவாகும் மக்கும் குப்பைகளை கொண்டு இயற்கை உரம் அல்லது உயிரி எரிவாயு தயாரித்து திருச்சி மாநகராட்சியை 100% குப்பையில்லா மாநகராட்சியாக மாற்ற ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். சமயபுரம் அருகே 8 பேர் பலியான விபத்து எதிரொலியாக லாரி உரிமையாளர்களுடன் போலீசார் ஆலோசனை நடத்தினர். சமயபுரம் டோல் பிளாசா அருகே கடந்த சில தினங்களுக்கு முன்பு நின்ற லாரியின் மீது கார் மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 8 பேர் பரிதாபமாக இறந்தனர். தேசிய நெடுஞ்சாலையில் லாரிகள் ஓரங்கட்டி நிறுத்தப்படக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் இருந்தும் அதை அலட்சியம் செய்துவிட்டு நின்ற லாரியால் 8 பேர் பலியாகின்றனர். இந்த துயர சம்பவத்தை அடுத்து திருச்சி மாவட்ட SP லாரி உரிமையாளர்களை அழைத்து ஆலோசனை கூட்டம் நடத்தும்படி மாவட்ட எல்லைக்குள் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவிட்டார். அதன்படி மண்ணச்சநல்லூர் போலீஸ் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் லாரி உரிமையாளர்கள், லாரி டிரைவர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் லாரி டிரைவர்கள் இயற்கை உபாதைகள் கழிக்க, டீ குடிக்க, டிஃபன் சாப்பிட என்று லாரிகளை கண்ட இடங்களில் நிறுத்தக்கூடாது. நெடுஞ்சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளில் செல்லும் போது அதற்கென்று உரிய இடங்களில் மட்டுமே லாரிகளை நிறுத்த வேண்டும். நிர்ணயிக்கப்பட்ட அளவை தவிர அதிகப்படியான எடைகளை லோடு ஏற்றக்கூடாது. இதனால் தேவையற்ற விபத்துகளை தடுக்க முடியும் என்று அறிவுறுத்தப்பட்டது. திருச்சி மத்திய சிறையில் இயங்கி வரும் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் உதவியாளர் பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இது தொடர்பாக அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், இந்த பணியிடத்திற்கு ITI தையல் தொழில்நுட்ப பிரிவில் சான்றிதழ் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். பொது போட்டி அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். SC ST 35 வயது, BC MBC 32 வயது, இதர பிரிவினருக்கு 30 வயது தகுதியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 40 வயது வரை சலுகை அளிக்கப்பட்டுள்ளது. தகுதியான நபர்கள் முதல்வர் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் மத்திய சிறை திருச்சி 20 என்ற முகவரிக்கு உரிய கல்வி சான்றுகள் மற்றும் இதர சான்றுகளுடன் புகைப்படத்துடன் அக்டோபர் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு 0431 2332725 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் திருச்சி மாவட்ட செய்திகள் நிறைவடைந்தது. வணக்கம். இன்று அக்டோபர் 5, 2018. மிஸ்டர் சே இணையதள வானொலியின் செய்திகளோடு நந்தினி. கிருஷ்ணா நதிநீர் வரத்து காரணமாக பூண்டி ஏரியின் நீர்மட்டம் 7.73 அடி அதிகரித்துள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏவுகணைகளை வாங்கவும், ஈரானிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யவும் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என அமெரிக்காவுக்கு இந்தியா கோரிக்கை வைத்துள்ளது. நான் நெற்றிக்கண்ணை திறந்தால் சந்திரபாபு நாயுடு சாம்பலாகிவிடுவார் என்று சந்திரசேகர ராவ் ஆவேசமாக பேசியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் உள்ள கைவிடப்பட்ட குவாரியில் அலைச்சறுக்கில் ஈடுபட்டு வீரர்கள் அசத்தியுள்ளனர். மேலும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக புதிய ஸ்டண்ட் முயற்சியில் 3 சர்வதேச வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர்.
பட்டாசு தயாரிக்கும் போது ஏற்படும் கழிவுகளை ஆலையில் அதற்கான ஒதுக்கப்பட்ட இடத்தில்தான் எரிக்க வேண்டும் என்று வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி வலியுறுத்தினார். அதிமுக அணையும் விளக்கல்ல என்று எல்இடி விளக்கு போல் 5 வருட கேரண்டியுடன் பிரகாசமாக எரியும் விளக்கு என்று தம்பிதுரை தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் வங்கக்கடலிலும் அரேபிக்கடலிலும் 2 காற்றழுத்த பகுதிகள் உருவாகுவதால் தமிழகம் மற்றும் கேரளாவில் கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தில் மந்திரிக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் நேரடி வரி வருவாய் கடந்த நிதியாண்டின் அரையாண்டு காலத்தை காட்டிலும் நடப்பு நிதியாண்டில் 16.7% அதிகரித்திருக்கிறது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தலைமை செயலாளர் மற்றும் அனைத்து துறை செயலாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் விதமாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மாதந்தோறும் முதல் ஞாயிறு அன்று கார்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரிபப்ளிக் ஆஃப் குரேஷியா நாட்டுக்கான இந்திய தூதரக அரிந்தம் பஷியை நியமனம் செய்து அறிவித்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு இந்தியா ஒப்புதல் அளிக்காவிட்டால் பாகிஸ்தானில் உள்ள கர்த்தார்பூர் குருத்வாராவிற்குள் சீக்கியர்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் என்று இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மிரட்டல் விடுத்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. வளைகுடா நாடுகளில் ஒன்றான ஏமனில் உள்நாட்டு போர் காரணமாக வரலாறு காணாத பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. இதனால் 80 லட்சம் பேர் உணவு கிடைக்காமல் உயிருக்கு போராடி வருகின்றனர். ஜவுளித்துறையில் முன்னணி நிறுவனமான சியாராம்ஸ் சில்க் மில்ஸ் நிறுவனம் பிரபல நடிகர் ரன்வீர் சிங்கை விளம்பர தூதராக நியமித்துள்ளது. கல்வரையான்மலை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக கோமுகி அணையின் நீர்மட்டம் 28 அடியாக உயர்ந்துள்ளது. இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக சென்னை ஓமத்தூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 4 படுக்கைகள் வசதி கொண்ட அணுகூர் புற்றுநோய் உயர் சிகிச்சை பிரிவை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். அமேசான் டெலிவரி சென்டர் இயங்கிய கட்டிடத்திற்கு தெற்கு டெல்லி மாநகராட்சி சீல் வைத்துள்ளது. விதிகளை மீறி கட்டியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவது உறுதி என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஆன்லைன் மருந்து விற்பனை நிறுவனங்கள் அள்ளித்தரும் சலுகைகளால் மருந்து கடை வைத்திருப்பவர்கள் தள்ளுபடி விலையில் மருந்துகளை விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலத்தில் குடோனில் பதுக்கி வைத்திருந்த 20 லட்சம் மதிப்பிலான 3.5 டன் குட்காவை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள குடோன் உரிமையாளர் திருப்பதியை போலீசார் தேடி வருகின்றனர். நாகையில் டீசல் விலை உயர்வை கண்டித்து நாகையில் 2வது நாளாக மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சியில் ஆன்லைனில் கட்டிட அனுமதி பெறும் புதிய திட்டம் வருகிற 15ஆம் தேதி முதல் அமலாகிறது. கோவை மாவட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்தினார்கள். இதனால் அரசு அலுவலகங்கள் ஊழியர்கள் இன்றி விரிச்சோடினர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவு வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் அது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி எந்த விளக்கமும் அளிக்காமல் இருப்பது ஏன் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மும்பை விமான நிலையத்தில் வருகிற 23ஆம் தேதி பராமரிப்பு பணி நடக்கிறது. இதன் காரணமாக 300 விமான சேவைகள் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று குமரி மாவட்ட வேலைவாய்ப்பு உதவி இயக்குநர் காளிமுத்து தெரிவித்துள்ளார். 10 லட்சம் லஞ்சம் வாங்கிய வருமான வரி இன்ஸ்பெக்டரை கைது செய்து சிபிஐ நடவடிக்கை எடுத்துள்ளது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. இந்த பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் சூரியபிரகாஷ். 97 கோடி செலவில் மும்பை மீன் இறங்குதளத்தை நவீனமயமாக்கும் பணிக்கு மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. குமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கலெக்டர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவிலில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. அதுவும் கன்னியாகுமரியில் 2 மணி நேரமும் நாகர்கோவிலில் 1.5 மணி நேரமும் இடைவிடாமல் பெய்தது. மகாராஷ்டிரா வங்கி நஷ்டத்தில் இயங்கும் தனது 51 கிளைகளை மூடுகிறது. ஜியோமி நிறுவனம் அதன் எல்இடி டிவிகளை இந்தியாவிலேயே தயாரிக்க முடிவு செய்துள்ளது. அதற்காக புதிய தொழிற்சாலை என்ற டிக்சன் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்துடன் இணைந்து ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் நிறுவியிருக்கிறது. சஞ்சீவி வேர் தருவதாக கூறி விவசாயியிடம் 5 லட்சம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கார் பறிமுதல் செய்யப்பட்டது.
அமைச்சர் அன்பழகனை கண்டித்து தருமபுரி மாவட்டத்தில் பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டத்தில் அரசு பள்ளிக்கூடங்களில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த தினங்களில் எவ்வளவு மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளாவின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகம், கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் எனவும் எச்சரித்துள்ளனர். போலி ரசீது கொடுத்து 35 லட்சம் மதிப்புள்ள அழகு சாதன பொருட்களுடன் கண்டெய்னரை கடத்திய மும்பை வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யக்கோரி நேற்று ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையொட்டி நாமக்கல்லில் கொட்டும்மலையில் ஆர்ப்பாட்டமும் நடந்தது. சேலத்தில் மாமூல் கேட்டு வியாபாரியை மிரட்டிய போலீஸ்காரர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். மேலும் வியாபாரியை மிரட்டும் வீடியோ வாட்ஸ்அப்பில் வெளியானதால் போலீஸ் கமிஷனர் சங்கர் நடவடிக்கை எடுத்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலையில் ஏறக்குறைய பாதை அளவிற்கு வரிகளை இடம்பிடித்து வருகின்றன என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இத்துடன் மிஸ்டர் சே இணையதள வானொலியின் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.